எல்லாவும் உன் கூட தான், ஃபுல் டே உன் கூட தான். அதான் இவனுங்களை பிளான் பண்ணி இவனுங்களை கழட்டி விட்டேன் பேபி. கோச்சிங் அதெல்லாம் வந்து இருக்கட்டும், 10 நிமிஷத்தில் யாருடைய இவ்வளோ நேரம் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். இனி அப்படி தான் பார், முழுசாக கமிட்டட மாதிரி நம்ம நண்பனை பார். அப்போ ஈவினிங் நம்ம கூப்பிட்டா வரமாட்டானா? வரமாட்டான். நான் கூப்பிட்டா வருவான். யார் கூப்பிட்டாலும் வரமாட்டான். பாலாஜி, டேய் பாலு சொல்றா, நம்ம ஈவினிங்லயே சாப்பிட போலாம்டா. இல்ல இல்ல, நான் வரல. ஏன் நான் வரல? நீ வர. நான் தான் சொல்றேன்ல நான் வரலன்னு. எனக்கு தெரியாது நீ வர. டேய் நான் தான் சொல்றேன்ல நான் வரலன்னு. சும்மா இங்க வா, அங்க வானு கூப்பிட்டுட்டே இருக்க. இருக்குறான் நமக்கு எதுக்கு? ஏண்டா காலையில இருந்து நான் வேலை பாக்குறேனடா, கொஞ்சம் மச்சு உதவி பண்ணலாம்னு தோணுறடா உனக்கு. டேய் கத்துறானடா, காதல உழுவுதா இல்லையாடா உனக்கு? என்னடா பண்ற நீ? டேய் எருமம்மா, என்னடா ஆச்சு? என்ன மச்சா ஆச்சு? ஒண்ணு இல்ல மச்சி, உடம்பு முடியலடா. அச்சோ, சரி ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஆஸ்பத்திரியா? அதெல்லாம் வேணாம் மச்சி, அங்கே போனால் ஊசிலாம் போடுவாங்கடா. நான் காலையில் டேப்லெட் சாப்பிட்டேன். சரிடா நீ ரெஸ்ட். மச்சான். ஆ சொல்லு மச்சான். ஆனால் இந்த நிலமையில் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாத பாவி ஆயிட்டேனே மச்சான். மச்சான் நான் வேணா இப்படி பண்ணட்டா? சிங்கிலே உட்காந்து சாமான்கள் விட்டா மச்சான். மச்சான் அப்படிலாம் வேணாம் மச்சான், அப்படிலாம் வேணாம் மச்சான். நீ ரெஸ்ட் மச்சா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைஃப் லாங் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறேன்டா, இதுக்காக கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்டா. நீ ரெஸ்ட் மச்சா, நீ ரெஸ்ட். யோ ரெஸ்ட் ரெஸ்ட். அப்பாடா எப்படியோ கிளீனிங் ப்ராசஸ்லேருந்து எஸ்கேப் ஆயாச்சு. நம்ம ஜாலியாக பிரதர்ஸ் ஆஃப் மெட்ராஸில் போயிட்டு வீடியோ பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுவோம். லேட்டஸ்ட்டாக என்ன வீடியோ? டைப்ஸ் ஆஃப் விஐபியா? ஏய் அவசாட், ஏய் அவசாட், ஏய் அவுட்ரா, ஏய் அவுட்ரா, ஏய் 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 இங்க அச்சுதுரா, டேய் இங்க குத்தி, இங்க அச்சுதுரா கரெக்டா, டேய் டேய் அவுட்ரா சத்தியமாடா, டேய் அவனை எச்சு வச்சிருவேன், அவுட்ரா பட்டிச்சுரா. டேய் அது அதுல படவேலடா, எப்படி அவுட் ஆகும் படகுடா? குர்ரா மச்சான் நீ சொல்லு, அவுட் தானே? ஆ ஆமா ஆமா அவுட். டேய் பாலா நீயுமாடா. என்ன நீயுமாடா? ஆஹா மச்சான் உனக்கு தெரியாதா நான் நேர்மையா விளையாடுன்னு சொல்லி? நீ அவுட் தான்டா. Thank you.
பாலு, பசிக்குது பாலு. எனக்கு தான் பசிக்குது, என்ன பண்ண சொல்கிற? ஏதாவது வாங்கிக்கூடியா? அம்மா உணவகத்தில் 5 ரூபாய்க்கு இட்லி விற்கிறாங்க, அது கூட நம்மளால் வாங்க முடியல. இதுக்கெல்லாம் யார் காரணம்? தெரியல, அரசாங்கம் தான் காரணம். அது எப்படி குமார், நம்மள்ட்ட 5 ரூபாய்லன்னா அரசாங்கம் எப்படி காரணமாகும்? உனக்கு என்ன வயசு? 20. உனக்கு? ஆ, 39. உனக்கு என்ன ஆகுதோ அதே தான். சரி, இந்த வயசில் நம்ம சேவிங்ஸ் இல்லைன்னா வேறு எந்த வயசில் சேவிங்ஸ் இருக்கும்? காலேஜ் முடித்து 6 மாதம் ஆகுது, இனி வரையும் நம்ம அக்கௌண்ட்டில் 10 லட்சம் ரூபா இல்லை. அதுக்கு யார் காரணம்? ஏன்னா நம்மளுக்கு வேலை கிடைக்கல. ஏன் வேலை கிடைக்கல? ஏன்னா நம்ம காலேஜில் ஒழுங்காக சொல்லித்தரல. ஏன் ஒழுங்காக சொல்லித்தரல? ஏன்னா அவங்களுக்கே ஒழுங்காக சொல்லித்தர தெரில. ஏன் உங்களுக்கு ஒழுங்காக சொல்லித்தர தெரில? ஏன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்களுக்கு ஒழுங்காக சொல்லித்தர தெரில. இப்படி ஒழுங்காக சொல்லித்தர தெரியாதவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தா பத்தியா? அந்த அரசாங்கம் தான் காரணம். இவ்வளோ பேசுறியே, யார்பா நீ? அனந்த் ஸ்ரீனிவாசனோட ஃபேன்ரா நான். மாப்ள, அதுக்கும் இதுக்கும் தான் வலியத்தின்னு இருந்தானுங்க. கட்சியில சாப்பிட்ற அரிசி கூட வலியத்திட்டாங்கடா மாப்பிள. அது கூட பரவாயில்ல மாப்பிள, ஆனா என் செல்லத்துக்கு மட்டும் வலியத்திட்டானுங்கன்னு வச்சுக்க, எவனையும் விட மாட்டேன் மாப்பிள. பெரிய பிரச்சாரமே பண்ணுவேன். என்னடா சொல்றீங்க? அதெல்லாம் சொந்த காசுல வாங்கி குடிச்சா ரெண்டா தெரியும், ஓசி குடிக்க எப்படிரா தெரியும்? இல்லை மாப்பிள, எல்லாம் நம்ம காசு தான் மாப்பிள. ஆஹா, கரெக்டாக கேட்குறானுங்க, உசாராயிட வேண்டியது தான். நைட்டெல்லாம் ஃபோன் பேசணும், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா நைட்டெல்லாம் தூங்க சொல்கிறாங்க மச்சான். உங்கள் அம்மா என்ன மச்சா சொல்லுவாங்க? நைட்லாம் தூங்கக்கூடாது மச்சான். ஏன் மச்சான், லவ் பண்ணும்போது நைட்டில் தூங்கக்கூடாது? அதை அப்படிதான் மச்சான், என்ன தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா மச்சான். நான் தூங்க போயிட்டேன்னா அதே ஒரு காரணமாக வச்சு என்ன பிரேக்கப் பண்ணா மச்சான். சாப்பிடு எப்படி லவ் பண்ணிட்டு மச்சான். பீச்ல போட் அடி இருக்கு, அடியில நீ நினைக்கிற மாதிரி இல்ல, போட் அடியில உட்காந்து குத்த வச்சுன்னு பண்ணிக்கணுக்கா பேசுவோம் மச்சான். பேசுவீங்களா? தங்கச்சி தங்கச்சி வேற மாமா, அக்கா வெளியே போயிருக்கா, நான் வந்ததை கால் பண்றேன்னு சொன்னேன். ஓகே, உங்க அக்கா யார் கூட போயிடறானா? எதிர்த்த விட்டு தினேஷ் கூட போயிடறான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு லைஃப்ல நம்ம எப்படியாச்சும் முன்னேறணும், பெரிய லெவல் இடத்துக்கு போகணும். நம்ம முன்னேற மாட்டேன், அது இல்லை மச்சான், நம்மளாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். ஏன் ஒரு பிஸ்னஸ் இருக்கு ஐடியா கேட்குறீங்க? சொல்லு, கேட்குற பிஸ்னஸ் ஒன்று 4 பேர் பிடிச்சி விட்டா போதும், நம்ம சீக்கிரம் பணக்காரன் ஆயிடுவோம்மா. இன்னும் ஒரு ஆளை பிடிச்சி விட்டேன். இல்லை இல்லை, எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் சேர்ந்துருங்க, ரெண்டு பேரும் எப்படியாச்சும் நான் பிடிச்சி சேர்த்துடலாம், அது பிரச்சனை கிடையாது. எனக்காக சேர்ந்துருவீங்களாடா நீங்கள். பெரிய லெவல் ஆகிறோம், உனக்கு ஒரு பென்ஸ், உனக்கு ஒரு BMW, எனக்கு ஃபெராரி. ஓகேவா மச்சா? ஓகே சூப்பர். போடு 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 போடு, எல்லாம் அடிச்சுக்காம வண்டி ஓட்டணும் சரியா? உனக்கு ஓட்ட தெரியுமில்ல, லைசன்ஸ் இருக்குல்ல? ஓகே ஓகே, உனக்கு இருக்குல்ல மாப்ள? எனக்கு இருக்கு மச்சா. வாங்குறோம், நாளைக்கு போய் புக் பண்றோம். லைசன்ஸ் புக் பண்றோம், லைசன்ஸ் இல்ல, கார் போடுறோம், வண்டி ஓட்டுறோம். பரவாயில்ல மச்சா, தேங்க்ஸ் தேங்க்ஸ். மாப்பிள்ள காலை வருது உங்களுக்கு.
என்னன்னு பாரு எவனு. ஹலோ சார், எஸ்பிஐல இருந்து கால் பண்ணுது. கால் பண்ணுதா? ஆப்ல அவன் ஆப்ல ஓ கால் சாடு மேல 16 டிஜிட் நம்பர் சொல்லு. அட வரக்கா உங்களுக்கு மாப்ள தந்தா கரெக்ட். யார் மாமே? ஏய் பீ பேவண்டா. சார் நான் எஸ்பிஐ மேனேஜர் பேசுது. எஸ்பிஐ மேனேஜர் பேசுது பேசுதுங்கறா? சொல்லுடா கிரெடிட் கார்டு நம்பர் சொல்லு. ஆஃபர் வந்திருக்கு. நம்பரா? 100. சார் இது 3 டிஜிட் நம்பர். 108. ஏய் யாரா நீ? நீ அவன் தானே? அவன் இந்த 16 நம்பரை கொடுத்துட்டு ஓடிபியை இது பண்ணி அமௌண்ட் ஆட்டையை போட்டுருவீங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து சேர்த்து வச்சு நாங்கள் கூட செலவு பண்ண முடியல, நீங்கள் ஆட்டையை போட்டுன்னு போயிடுறீங்க. ஏய் பேசுறா. ஏய் நானே 4 ரவுண்ட் அடிச்சுட்டு போதை ஏறாமல் இருக்கேன், நீ வேற ஃபோனை போட்டு பேசினிருக்க. இதோ இறா, இதோ வரேன், இன்னும் 2 எக்ஸ்ட்ரா போட்டு வரேன்டா. மச்சான் நான் 2 ரவுண்டுக்குலாம் மட்டையிடுவேன் மச்சான். சரக்கு ஸ்மெல்லு. நான்தான்டா, நீ என்னன்னா உன் வேலையெல்லாம் ஏமாத்தி ஏன்ட்ட வாங்குற, நீ என்னன்னா உன் ஆளுக்கு வந்து சேர் எடுத்து நீ அடிக்க வர, நீ அதுக்காகண்டா உங்க ரெண்டு பேர் சரக்க நார் குடிச்சிட்டு உங்களுக்கு தண்ணி எடுத்து குடிச்சேன்டா. இது எப்படி இருக்கு ரிவெஞ்சி? இதெல்லாம் ஒரு ரிவெஞ்சாடா. மெட்ராஸ்ல என்ன வீடியோ பாக்குறேன் சொல்லியிருந்தா நானும் அவங்க கூட பாத்துருப்பேன். நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பரவாயில்ல, ரெண்டும் ஒண்ணுதான் நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை.